ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட கட் ஆஃப் வந்து நம்ம டூ இருந்து ஒன் ஃபிஃப்ட்டி வரும் எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது என ஏஆர் ஆஃப் ரேங்கிங் என்பிஏ நேக் இதெல்லாமே வந்து அட்டானாமஸ் ஸ்கில் பேஸ்டு ட்ரெயினிங் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் சிஎஸ்சி அண்ட் ஐடி ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து மூணு ஆறு வந்து சேம் சிஎஸ்சியில் நம்ம வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் ஐட்டியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க சிஎஸ்சி கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த சாய்ஸ் வந்து நீங்க ஐடி கொடுக்க போறீங்க சரிங்களா அந்த ஐடி வந்து எந்தெந்த காலேஜ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க நம்ம சேனல் குழு போலாம் என்ஏஆர்எஃப் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் பண்ணும்போது என்ஏஆர்எஃப் ரேங்கிங் என்பினாக்கு அட்டனமஸ் ஸ்கில் பேஸ்டு ட்ரெயினிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இருபத்தோரு காலேஜ் வந்து நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் என்ஆர்எஃப் ரேங்கிங் இல்லாத காலேஜ் ஒரு பதிமூணு காலேஜ் இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்இஆஃப் என்ஏஆஃப் ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஐடி பிரான்ச் சரி நீங்கள் ஆல்ரெடி சிஎஸ்சிக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்சி சாய்ஸ் லிஸ்ட்டு போட்டு முடிச்சோடன அதுக்கப்புறம் ஐடி சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இருபத்தொரு காலேஜும் லைனாக நீங்கள் போட ஆரம்பிச்சலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த பதிமூணு காலேஜை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து நீங்கள் வந்து போடலாம் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு அடுத்து இசிஇ போட ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா அப்போ என் ஆஃப் ரேங்கிங் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிஎஸ்சி போடுங்க அதுக்கு அடுத்து ஐடி போடுங்க அடுத்து இசிஇ போடுங்க இசிஇ வேணாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் போடுங்க இல்ல மிஷின் லேர்னிங் போடுங்க சரிங்களா இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சிஸ்டம் போடுங்க இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னஆர் ஆஃப் ரேங்கிங் இல்லாத காலேஜ் அதுக்கு அடுத்து போட ஆரம்பிச்சலாம் இதுமாதிரி நீங்கள் போட்டிங்கன்னாவே டோட்டலாக நூறு சாய்ஸ் லிஸ்ட் வரும் சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எதனால் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அஸ் அஷ்யூஷுவல் சிஜி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு என்ஐஏர் ஆஃப் ரேங்கிங் ஃபோர்டீன்த்தில் இருக்காங்க நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் ஃபோர்டீன்த் பிளேஸில் இருக்காங்க நம்பர் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் எஸ்எஸ்என் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன் நைன்ட்டி ஒனில் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்க என்ஆர்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஃபார்ட்டி ஃபோரில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பொசிஷனில் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான் இருக்குது இதில் ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களோட என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து நாற்பத்தி ஒம்போதில் இருக்காங்க நம்பர் ஃபைவ் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ஒன் எயிட்டி எயிட்டில் இருக்காங்க இவங்களோட கட் ஆஃப் என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து சிக்ஸ்டி ஃபோரில் வந்து இருக்காங்க நம்பர் சிக்ஸ் வந்து டூ செவன் ஒன் டூ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து எயிட்டி டூவில் இருக்காங்க இவங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட் வந்து நம்பர் செவன் வந்து டூ செவன் ஒன் எயிட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இவங்களோட என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து எயிட்டி த்ரீல இருக்காங்க இவங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டியில் முடிஞ்சிருக்கு நம்பர் எயிட் வந்து டூ டபுள் ஜீரோ செவன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்களோட என்னையர் ஆஃப் ரேங்கிங் வந்து நைன்டீத் பொசிஷனில் இருக்காங்க நம்பர் நைன் வந்து மெப்கோ ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ காலேஜ் கோடு இவங்களோட என்னையர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் நாட் ஒன்ல இருக்காங்க நம்பர் டென் வந்து டூ டபுள் ஜீரோ ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இவங்களோட என்னையர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் நாட் ஃபோரில் இருக்காங்க நம்பர் லெவன் வந்து ஒன் டூ டபுள் ஒன் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களோட இணையர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் நாட் சிக்ஸில் இருக்காங்க நம்பர் டுவெல் வந்து ஒன் ஃபோர் ஒன் நைன் ஸ்ரீ சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஓசி க்ளோஸ் ஆயிருக்கு என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் நாட் எயிட்டில் இருக்காங்க நம்பர் தேர்ட்டின் வந்து டூ செவன் டபுள் ஒன் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களோட என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நம்பர் ஃபோர்டீன் வந்து டூ செவன் ஒன் நைன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங் ஒன் ஃபார்ட்டி டூவில் இருக்காங்க நம்பர் ஃபிஃப்டீன் வந்து டூ சிக்ஸ் ஒன் எயிட் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து ஒன் ஃபிஃப்டியில் இருக்காங்க நம்பர் சிக்ஸ்டீன் வந்து டூ செவன் டபுள் டூ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்னஆர் ஆஃப் ரேங்கிங் ஒன் ஃபிஃப்ட் ல இருக்காங்க நம்பர் செவன்டீன் வந்து ட்ரிபிள் ஒன் த்ரீ ஆர் எம் கே இஞ்சியரிங் காலேஜ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்காங்க நம்பர் எயிட்டீன் வந்து ஒன் த்ரீ ஒன் செவன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் என் ஆஃப் ரேங்கிங் ஒன் சிக்ஸ்டியில் இருக்காங்க நம்பர் நைன்டீன் வந்து ஒன் டூ ஒன் நைன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களோட ஆஃப் ரேங்கிங் ஒன் செவன்ட்டி சிக்ஸில் இருக்காங்க நம்பர் டுவெண்ட்டி வந்து ஃபோர் நைன் சிக்ஸ் டூ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இவங்களோட என்ன ஆஃப் ரேங்கிங் ஒன் எயிட்டி நைனில் இருக்காங்க நம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து ஒன் த்ரீ டூ ஃபோர் ஸ்ரீ சாயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களோட என்ஆர் ரேங்கிங் ஒன் நைன்டி டூல இருக்காங்க ஓசி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு ரிமைனிங் இருக்க பதிமூணு காலேஜும் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் இல்லை இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து எந்த பேராமீட்டர் சார் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்பிஏ இருக்கான்னு பார்க்கலாம் அட்டானமஸ் கேம்பஸாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நேக் வச்சுருக்காங்களான்னு பாருங்கள் இதில் வந்து நேக்கில் ஏ டபுள் ப்ளஸ் தான் வந்து ஹையஸ்ட் கிரேடு இதில் ஏ ப்ளஸ் செகண்ட் கிரேடு ஏ வந்து தேர்ட் கிரேடு இதெல்லாம் இந்த கிரேடெல்லாம் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த ஒரு காலேஜுக்கும் இவங்க என்ஏர் ஆஃப் ரேங்கிங் இல்லாத காலேஜில் என்பிஏ என்ன வச்சுருக்காங்க நேக்கு என்ன கிரேடில் இருக்குது இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தவாளமாக வந்து கால் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இதர் வாட்ஸ்அப் மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேரும் சாய்ஸ் லிஸ்ட் சம்பந்தமாக டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க கீப் ஷேரிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ